வணக்கம் நான் உங்கள் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையில் இருந்தேன் இன்றைக்கி அதிகமாக கேட்கப்படுற கேள்விகள் ஜாதகங்கள் எனக்கு வர்றது பார்த்திங்கன்னா திருமணத்தில் பிரச்சனை அல்லது இரண்டாவது திருமணம் பற்றின கேள்விகள் சம்மந்தமே இல்லாமல் கூட முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இரண்டாவது திருமணத்தை பற்றி பேச்சுகள் கூட ஆரம்பிச்சிடுது இது காரணம் பலதும் இருக்கணும் ஆனால் இதுக்கான பதில்கள் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்போ இது ஒரு பொறுப்பு உணர்ச்சியோடு இதை நிறைய விளக்கங்கள் சொன்னால் நிறைய பேர் தன் வாழ்க்கையை சீரமைச்சிக்க முடியும் இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த தலைப்பை எடுத்து இரண்டாவது த திருமணம் அல்லது திருமணத்தின் தடை அதுக்கான காரண காரியங்கள் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி உங்கள்கிட்ட சந்திக்க வந்திருக்கேன் முதல்ல திருமணம் நான் என்னன்னு பார்த்துக்குவோம் இது வந்து இரண்டு தனிப்பட்ட மனிதர்களின் உறவு அப்படி இல்லை இது இரு உடல் ஒரு மனம் அப்படின்னு ஆனால் தான் அதை திருமணம் அப்படின்னே பேசுகிறோம் இந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது இதற்கு காரணம் இரு உடல் ஒரு மனம் ஆனால் தான் அது திருமணம் கரெக்டு தானே ஆனால் இன்றைக்கி வாழ்வு முறை எப்படி இருக்குன்னா இரு மனம் இரு உடல் அப்படின்னு வாழ்கிறாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை ப்ராக்டிக்கல் சிக்கல் நான் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த பதிவு முழுக்கவே நான் ஒரு பாலினத்தை பற்றி மட்டும் தனிப்பட்ட முறையில் எதுவுமே பேசலை இது நான் பேசுகிற விஷயங்கள் இரு பாலினருக்கும் பொருந்தும் இதை முதலே சொல்லிடுறேன் சரிங்களா இப்படி இருக்கும்போது இதில் நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற நிகழ்வுகள் இன்றைக்கி அதிகமாக தலை தூக்குது வெளி உலகத்தில் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற உறவு முறைகளை அதனுடைய அடிப்படைகளை வீட்டுக்குள்ளார கொண்டு வந்து பார்க்கும்போது அது ரொம்ப தப்பாக இருக்கும் வீடு வேறு உலகம் வேறு வீட்டுக்குள்ளார நிகழ்வுகள் வெளியில் செய்ய மாட்டோம் வெளியில் இருக்க நிகழ்வுகளை வீட்டுக்குள்ளார செய்ய மாட்டோம் அது அன்றைக்கும் பொருந்தும் இன்றைக்கும் பொருந்தும் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் வெளியில் இருக்கிற மாதிரியே வீட்டுக்குள்ளாரிய நிகழ முயற்சி செய்கிறோம் அதனுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது முன்னாடி பெண்கள் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை புருஷ லட்சணம் அப்படின்னு ஒரு பிராண்டிங் பண்ணி வச்சாங்க ஆனால் இன்றைக்கி காலத்தில் அப்படி இல்லை பெண்களும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்போது இந்த பணம் சம்பாதிக்கிறதுன்ற நிகழ்வு யாருக்காக அப்படிங்கிற கேள்வி வருது தனி மனித சுதந்திரத்துக்காகவா குடும்பத்திற்காகவா இந்த எண்ணத்திலே வேறுபாடுகள் இருக்குது அப்போ இதெல்லாம் சேர்த்து திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கிறனால தான் இந்த ஏல்பி முறையில் வயதின் லக்னம் லக்னம் வந்து பாரம்பரியத்தில் நகராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏல்பி முறை பிரகாரம் இதை கண்டுபிடித்த திரு புருதுமூர்த்தி ஐயா அவர்கள் லக்னம் வளரும் ஏற்ற மாதிரி நகரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி எடுக்கும்போது பலன் ரொம்ப துல்லிதமாக வருது இந்த துல்லிதத்தை இந்தந்த ஆண்டில் இப்படி இப்படி சிந்தனைகள் இருக்கும் இந்த ஜாதகரனுடைய சிந்தனைகள் இதை மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்க போகுதுன்றத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்வியலை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும் அக்செப்டன்ஸுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை இங்கே நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் இவர் தான் கணவர் இவர் தான் மனைவி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க குணாதசியங்களோடு நம்ம போது தான் அந்த வாழ்க்கை சிறக்கும் அதுக்கு பதிலாக இவர் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலை பிடிக்கலை பிடிக்கலைன்னு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது நான் திரும்ப சொல்கிறேன் ஆண் பெண் வேறுபாடு இங்கே இல்லை யார் சகிப்பு சகிச்சுக்கிட்டு போகிறாங்களோ அவங்க ஒரு நாள் பொங்குவாங்க இந்த பொங்கிறது பிரச்சனையாடும் கரெக்டாக அந்த பொங்கும்போது தான் அடுத்த ஆள் இவ்வளோ நாள் நீ ஏன் பொறுத்துக்கிட்ட அப்படி ஒன்றும் வாழணும்னு அவசியம் இல்லை இந்த பேச்சுக்கள் எல்லாம் அவமான பேச்சுக்களாக மாறிவிடும் கரெக்டாக அதனால் சகிப்புத்தன்மை வேற அக்செப்ட் பண்ணிக்கிறது வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்துருப்போம் நல்ல நட்புகளுக்குள்ளார எவ்வளோ வேறுபாடுகள் இருந்தாலும் அவன் அப்படி தான் இவன் இப்படி தான் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட அந்த நட்பை பயணிப்போம் அந்த மாதிரி ஒரு பயணம் எங்கே மெயினாக தேவைன்னா இல்லற வாழ்க்கையில் கட்டாயமாக தேவை இதை நட்சத்திர வாரியாக இந்தந்த நட்சத்திரங்கள் போகும்போது எங்கெங்கே சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களுடைய நிகழ்வுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல ஸ்டோர் போயிட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மட்டும் ஒர்க் ஆகும் இது ஸ்டோரில் போயிட்டு ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சாஃப்ட்வேரை தேர்ந்தெடுங்க அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களை ஜோதிட அறிவு எதுவும் தெரிஞ்சிருக்குன்ற அவசியமே இல்லை இந்த புள்ளி போதான் மட்டும் பாருங்கள் அதனுடைய பலன்களாக நம்ம இப்போ பேச போகிறோம் சரிங்களா இதை டவுன்லோட் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க உங்கள் மெயில் ஐடி கேட்கும் அதை கொடுங்க உங்கள் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இந்த மூன்று தகவல்கள் நீங்கள் இன்புட் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் வந்துடும் இந்த ஜாதகத்தை கொஞ்சம் ஸ்ட்ரால் பண்ணிங்கன்னா கீழே ஒரு டேப்லர் காலம் இருக்கும் அதில் முதல்ல ஏஎல்பி அப்படின்னு இருக்கும் அதுக்கு ரைட் சைடில் நட்சத்திரத்தினுடைய பேர் இருக்கும் அதுக்கு அடுத்த காலத்தில் அதனுடைய பாதம் இருக்கும் இவ்வளோதாங்க விஷயம் நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம சொல்கிற பலன் உங்களுக்கு புலப்படும் சரிங்களா இப்போ ஏஎல்பி அஸ்வினி போகும் காலத்தில் அஸ்வினி நட்சத்திரம் போகும்போது இந்த நட்சத்திரம்ன்றது கேதுவோட நட்சத்திரங்கிறதுனால உங்கள் பூர்வீக தொடர்புகளுடைய நிகழ்வுகள் இப்போ நடக்கும் போன ஜென்மத்திலையோ அல்லது இந்த ஜென்மத்திலையோ போன சில கடந்த சில ஆண்டுகளில் பிறந்ததுக்கு பிறகு இருக்கிற இந்த ஆண்டு வரைக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற நிகழ்வுகளில் என்ன நம்ம செய்தோமோ அதனுடைய பயன்கள் இப்போ வரும் நீங்கள் நல்லது வச்சுருந்தா நல்லது வரும் கெட்டது விதைச்சிருந்தால் கெட்டது வரும் அவ்வளோதான் விஷயம் இது சரிங்களா இந்த நேரத்தில் திருமண பந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சுமூகமாக இருக்கும் ஒன்றும் பெரிய சிக்கல்கள் அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருந்தால் கட்டாயமாக நீங்கள் அது ஜோதிடனுடைய அட்வைஸ் தேவை ஏன்னா அந்த கிரக நிலை வச்சு தான் அடுத்து பேசணும் இந்த நிலை உங்களுக்கு பு புலப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை போகும்போது திருமண வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் ஆனால் எதிர்பாலினம் உங்களோட பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பீங்க அதனால் போயிடும் நடந்துடும் நல்லபடியாகவே போகும் சரிங்களா பரணி நட்சத்திரம் பார்ப்போம் பரணி நட்சத்திரம் போகும்போது சரிங்களா உங்கள் எதிர்பாலினம் உங்களோட பிரம்மாண்டமாக சிந்தித்து அதுக்கு உங்களுக்கும் இருக்கிற முரண்கள் கொஞ்சம் வெளிப்படும் உங்களுடைய பேச்சு அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் உங்களுடைய பேச்சு அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதனால் சிறு சிறு சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் இதை ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் மூலமாக இதை கடந்துட முடியும் இப்போ நம்ம பிரச்சனைகள் மட்டும் பேசுவோம் தீர்வுகளை நம்ம கடைசியாக பார்ப்போம் சரிங்களா ரைட்டு கார்த்திகை ஒன்று ஏன் கார்த்திகை ஒன்றுன்னு பேசுகிறேன் நாலு பாதங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை ஒன்று வரைக்கும் மேஷ ராசியில் இருக்குது அதனால் பலன்கள் மாறுபடும் கார்த்திகை ஒன்று போகும்போது சுமூகமான நிலை இருக்கும் சிறு சிறு பூசல்கள் சின்னதாக இருக்குமே தவிர அது நீர் பூத்து நெருப்பு மாதிரி இருக்குமே தவிர பெருசாக இருக்காது சரிங்களா ஓகே அடுத்தது கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபராசியில் இருக்கும் இந்த நேரத்தில் தாயினுடைய தாக்கம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் ஆண் பெண் பேதங்கள் நான் இங்கே பேசலை ஜாதகர் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருபாலருக்கும் இது இந்த விஷயங்கள் பொருந்தும் சரிங்களா ரைட் தாயினுடைய தாக்கம் இருக்கிறதுனால நம்மளுடைய எதிர்பாலினம் அதை விரும்பாம அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இதனால் ஒரு சிறு பூசல்கள் அங்கே இருக்குமான கட்டாயமா இருக்கும் சரிங்களா அடுத்தது ரோகிணி நட்சத்திரங்கள் நான்கு பாதங்களும் ரிஷபத்திலே இருக்குது இது ஒரு சுமூகமான நேரம்னு சொல்லலாம் சரிங்களா ஜாதகருக்கு பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு மிக குறைவு மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஏன் ரெண்டு பாதம் வரைக்கும் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு பாதங்கள் வரைக்கும் தான் ரிஷபத்தில் இருக்குது இது பிரச்சனைக்குரிய காலகட்டம் இந்த இடத்துல திருமண உறவுகளில் பாதிப்பு இருக்குமான இருக்க வாய்ப்பு இந்த இடத்துல ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் இதுக்கான தீர்வு இந்த ஜாதகர் வெளியூர் வெளிநாடு போகிறது மூலியமாக மனைவிக்காக ஒரு சில செலவுகள் செய்கிறது மூலியமாகவே அதை சமாளித்து கொண்டு போக முடியும் மனைவினுடைய தேவைகளை உணர்ந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது செய்தாலே இது தீர்வாக இருக்கும் நம்ம தீர்வுன்னு பேசும்போது ஒரு நிகழ்வு இங்கே நான் பேசணுன்னு நினைக்கிறேன் என்னென்னா பிரச்சனைன்றது ஜாதகம் அப்படிங்கிறது வேறு வாழ்வியல் அப்படிங்கிறது வேறன்னு ஒரு புரிதல் நிறைய பேருக்கு இருக்குது ஜாதகத்தில் இருக்கிறது தான் வாழ்க்கையில் நடக்கும் வாழ்க்கையில் இருக்கிறது தான் ஜாதகத்தில் நடக்கும் இது ரெண்டும் வேறு வேறு கிடையாதுங்க அப்போது வாழ்வியல் எப்படி இருக்குதோ அப்படி தான் ஜாதகம் காட்டும் ஜாதகத்தில் இருக்கிறது தான் நடக்க போகுது அப்போது மனைவிக்கு ஒரு திருப்தியற்ற நிலை இருக்கும்போது அவங்கள திருப்தி பண்ணுறதுக்கான வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறது இங்கே நிகழ்வு அது செய்தீங்கனாலே உங்களுடைய உறவுகள் கரெக்டாக மேம்பட்டு கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே நிகழ்வாக நம்ம சொல்கிறோம் சரிங்க மிருகசீரிஷம் மூணு நாலு ஏன் இந்த ரெண்டு பாதம் தனியாக பேசுகிறோம் இது மிதுனத்தில் ஆரம்பிக்குது மிதுனத்தில் இந்த ரெண்டு பாதங்கள் ரிஷபத்து முடிஞ்சு ரிஷப் மிதுனத்துக்கு வந்ததுனால இந்த பாதங்களை பற்றி பேசுகிறோம் இது ஒரு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலான காலகட்டம் இந்த இடத்துல கணவன் மனைவி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு நல்லா போச்சுன்னா நல்ல நிகழ்வுகளை செய்திருந்தால் மூன்று நான்கு நல்லா போகும் ஒன்று ரெண்டு சரியாக செயல்படலைன்னா மூணு நாடுல நிகழ்வுகள் கொஞ்சம் அதிகப்படியாக மாறும் சிக்கல்கள் அதிகமாக மாறும் இதில் இரண்டாவது திருமணம் முதல் மனைவியே செய்தால் இது தீர்வுன்னு சொல்கிறோம் சரிங்களா ரைட் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுன்னா மனைவியை கூட்டிகிட்டு போங்க இன்னொரு தடவை முதல் மனைவியே இரண்டாவது திருமணமாக செய்திருங்க ஏன் இதை இப்படி ஒரு தீர்வு சொல்கிறோம் அப்படின்னா இரண்டாவது திருமணம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா முதல் திருமணத்தை வெட்டிவிடும் அங்கே வெறும் காரணங்களே இருக்காது முதல் மனைவிட்ட பிரச்சனைக்கு ஆனாலும் நம்ம செய்கிற செயல்கள் எப்படி இருக்குன்னா அது ஏதோ ஒரு காரணமே இல்லாமல் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணி ஒரு ஈகோ கிளாஷ் அங்கே கிரியேட் ஆகும் அதை போய் இரண்டாவது மனைவின்றது முதல் மனைவியே இரண்டாவது மனைவியாகவும் மாற்றும்போது அதுவே தீர்வாகிடும் அந்த ஈகோ கிளாஷ் காணாமல் போயிடும் பாசமாக தான் இருக்கார் அப்படின்னு அந்த எதிர்பாலினம் புரிந்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க தான் இந்த திருமணத்தை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் மற்றபடியாக இந்த ஒன்று ரெண்டு போகும்போது பிரச்சனையை அதிகமாக்கி மூன்று நான்கு போகும்போது டைவர்ஸ்க்கு ஏற்பாடு நடந்துடும் இப்படி தான் நடக்குது இந்த ஒன்று ரெண்டில் பொறுமையாக இருந்தவங்க மூணு நாள் போகும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக வாழ்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் நீர் பொத்து நெருப்பு மாதிரி அந்த எரிஞ்ச நிலம் எரிஞ்சு முடிஞ்ச கணல் கொஞ்சம் நெருப்பு இருக்க தான் செய்யும் அதை முழுசாக அடங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா இந்த மிருக சீரிடம் மூணு நாள் நல்லபடியாக கடந்தவங்க திருவாதிரை நடக்கும்போது ரொம்ப நல்ல விதைகள் போட்டவங்க நல்ல விதையை அறுவடை செய்வாங்க பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டவங்க அதனுடைய தாக்கங்களை அனுபவிப்பாங்க இதை அழகாக பார்க்க முடியும் வாழ்க்கையில் அதுதான் தான் சொல்கிறோம் இப்போ நல்ல ரோடு ஒரு ரோடு இருக்குது ஹைவே புது ரோடு நல்ல நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் சரிங்களா அந்த ரோடு ஒரு இடத்துல முடியுது இல்லையா புது ரோடு முடிஞ்சு பழைய ரோடு ஆரம்பிக்கிறது இல்லை மோசமாக டேமேஜ் ஆகிருக்கிற ரோடு வரும்போது நான் இவ்வளோ நேரம் நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தேன் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தேன்னு அப்படியே கன்னியூ பண்ண முடியுமா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி தான் ஆகணும் கரெக்டாக இந்த பாதை தான் ஜோதிடம் நமக்கு காட்டி தருது பாதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இதை சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறோம் அதுக்கு தான் ஜோதிடம் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான் இந்த பாதையில் கடக்கும்போது சித்திர மிருகசீரிடம் மூணு நாளில் நிதானமாக போனவங்க ஒன்று ரெண்டில் நிதானம் பண்ணவங்க மூணு நாளில் பிரச்சனைகள் தேர்ந்து திருவாதிரை ஆரம்பித்த உடனே நல்ல அமைப்புகளை அனுபவிப்பாங்க அல்லது அங்கெல்லாம் தப்பாக இருந்ததுன்னா அந்த பிரிவினையெல்லாம் முடிஞ்சு ஏண்டா பிரிஞ்சோன்னு வருத்தப்படுற நிலைமை இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்கும் இந்த க இந்த திருமணத்தை உடச்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறவங்கெல்லாம் அந்த இடம் வந்த பிறகு நிம்மதி எங்கேன்னு தேடிடுவாங்க தப்பு பண்ணிட்டோன்னு உணர்வாங்க அதை தவிர்த்து இருக்கலாமோ கொஞ்சம் ஓவராக பிஹேவ் பண்ணிட்டோன்னோ அப்படிங்கிற ஃபீல் பண்ண வைக்கும் அந்த இடம் பாருங்களேன் நட்சத்திரங்களுடைய அமைப்புகளே அப்படி தான் இருக்குது இதை தான் புரிஞ்சுக்க சொல்கிறோம் என்ன அழகாக இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு திருமணபுரத்தின் சாஃப்ட்வேரும் போட்டு கொடுத்துருக்காங்க ஏல்பினுடைய கண்டுபிடிப்பாளர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவங்க எவ்வளோ அழகாக இந்தந்த ஆண்டு இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இவங்க வந்து ஈகோயிஸ்டிக்காக நடந்துக்குவாங்க இந்த இடத்துல நிதானமாக நடக்கணும் இந்த இடத்துல வேகமாக போகலாம் அப்படின்ற பயணத்தை பாதையை எப்படி இருக்கும்னு படம் பிடிச்சி காட்டக்கூடிய அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு திருமணம் பற்றி தெரியல பொருத்தம் பார்க்க தெரியல அவசியமே இல்லை ஒரு சாஃப்ட்வேர் கூட போட்டு கொடுத்துருக்காங்க அதை தேவைன்னா அதை வாங்கி உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்டுக்கும் உங்களுடைய கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இந்த திருவாதிரை நீங்கள் விதைத்த விதையே நல்ல விதையாக இருந்தால் நல்ல அறுவடை கெட்ட விதையாக இருந்தால் கெட்ட அறுவடை சரிங்களா புனர்பூசன் நட்சத்திரம் போகும்போது நல்லா தான் இருக்கும் கணவன் மனைவியில் இல்லை பிரச்சனை ஆனால் அழுத்தம் வேலை ரூபத்திலையோ அல்லது தாய் அல்லது மாமியார் ரூபத்திலிருந்தோ இது வெளிப்படும் அவங்களுடைய டாமினேஷன் இங்கே வெளிப்படும் அதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல் வரும் இது விரிசல் தான் வருதே தவிர கணவன் மனைவி உறவு உண்மையிலே நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களுடைய தலையீடு இல்லாமல் இவங்க பிரச்சனைகளை வெளியில் கொண்டு போகாமல் இருந்துட்டாலே போதும் அந்த பிரச்சனைகளை சுமூகமாக எடுத்துகிட்டு கடந்து போயிடலாம் ஜட்டிங்களா ஸோ பெற்றவர்கள் எங்கே தலையிடணும் தலையிடக்கூடாதுன்ற விஷயம் இங்கே ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல தலையிட்டாங்கன்னா கணவன் மனைவியை பிரித்தே விட்டுருவாங்க அவங்க இன்டென்ஷன் அதுவாக இருக்காது அவங்களுடைய நோக்கம் அது இல்லை ஆனால் அதை நோக்கி தான் பயணம் அதனால் பெற்றோர்கள் கணவன் மனைவி உறவில் தலையிடக்கூடாது ஒரு மெச்சூர்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் திருமணமே பண்ணி வைக்கிறோம் அவங்க மெச்சூர்டு பர்சன்ஸ்க்குள்ளே ஒரு பெட்ரூமில் நடக்கிற நிகழ்வை பற்றி ஜோதிடத்தை தாண்டி வேறு யாருக்குமே அந்த கணவன் மனைவியை தாண்டி கடவுளை தாண்டி வேறு யாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இது இப்படி தான் நடந்தது அப்படி தான் நடந்தது இது வேண்டாம் இது வேணும் அப்படின்னு வெளியில் பேசுகிற பேச்சுக்களை வச்சு முடிவுகள் பண்ணக்கூடாது பெற்றோர்கள் இதை ஒரு வழிமுறையாகவே சொல்கிறேன் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு போகும்போது கணவன் மனைவி உறவுக்குள்ளார பெற்றோர்கள் தலையிடவே கூடாது சரிங்களா ரைட் இந்த இடத்துல தலையீடு இல்லாமல் இருந்தால் புனர்பூசம் நாலு போகும்போது சுமூகமான நிலைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் அங்கே சிக்கல் இருக்கும் ஆனால் கடந்து வர முடியும் அதை தாங்க கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும் இங்கே விதைச்ச விதை எதிர் பிரச்சனைகள் அந்த இடத்துல வெடிக்கும் புனபூசண நாள் வரும்போது அதை பொறுமையாக கடந்துட்டோன்னே இந்த ஒரு ஆண்டை கடந்துட்டோன்னா அடுத்த ஆண்டுலேருந்து பரவாயில்லியாக இருக்கும் இந்த ஆண்டும் சிக்கலை சமாளிக்க முடியாதவங்க பூச நட்சத்திரம் போகும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுருவாங்க இவங்க விதச்ச விதையெல்லாம் ரிவர்ஸில் எதிர்பாரத்திலேருந்து அறுவடையாக வரும் அவங்க பேசுகிற எல்லா பேச்சுகளும் அவமானகரமாக இருக்கும் அவங்க பேசுகிற பேச்சு இல்லை தப்பு நமக்கு அது அவமானமாக தெரியுன்றது தான் இங்கே பிரச்சனை அதனால தான் சொல்கிறோம் நம்ம விதைச்ச விதை நமக்கு திரும்ப வரும்ன்றது அதனால் பொறுமையாக கையாளணும் பூச நட்சத்திரம் போகும்போது இது என்னுடைய ஜாதகத்தில் இப்படி அமைப்பு இருக்குது இது என் மனைவி இல்லை என் மனைவி மூலியமாக நான் இதை அனுபவிக்கணும்னு எனக்கு பிராப்தம் அப்படிங்கிறத புரிஞ்சு அதை பொறுமையாக கடந்தால் பூச நட்சத்திரம் நல்லாவே இருக்க முடியும் அதை புரிதல் கொண்டு வரது தான் வாழ்க்கையை அதுக்கு தான் இந்த பயணமே அனுபவமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக இந்த அனுபவத்தை பெறுறதுக்கான நேரம் இது அப்போது மனைவி நோ மூலியமாகவோ கணவன் மூலியமாகவோ பேச்சுகள் நமக்கு சகிக்க முடியலன்னாலும் அதை தன்மையாக எடுத்துக்கிட்டு அதை கடந்து வர போகணும் ஏற்கனவே விதைத்த விதைகள் பூர்வ ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலையோ நல்ல விதைகள் விதைச்சிருந்தால் அங்கேருந்து பிரச்சனைகளும் அதிகம் வராமல் சமாளித்து கொண்டு போக முடியும் அதுதான் இங்கே வாழ்க்கை பூச நட்சத்திரம் வந்தவங்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிடல கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்கலை ஆனால் அதுக்கான அமைப்பு இருக்கும் ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே தன்மை இருந்தால் இதை கிடக்கலாம் நம்ம வாழ்க்கை வேற ஜாதகம் வேறு அப்படிங்கிற பார்வை தான் நிறைய பேர் இருக்குது இது ஏதோ அமானுஷ்யமான விஷயமாகவும் இது நடக்கும் நிகழ்வுகளாகவும் பார்க்குற ஒரு பார்வை இருக்குது அங்கே இருக்கிறதை இங்கே காட்டும் இங்கே இருக்கிறது தான் அங்கே நடக்கும் அப்படின்னு இருக்கும்போது நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும் இப்படி ஒரு கேள்வி இது விஷயம் என்னென்னா என் பாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு நான் நடந்துக்கணும் இவ்வளோதான் விஷயமே இப்போ நான் ஒரு ஹைவே இருக்கு புது ஹைவே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ரோடு போட்டு முடிச்சுருக்காங்க நல்லா ஜம்முன்னு இருக்குது பள்ளங்கள்லாம் எதுவும் கிடையாது நான் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஸ்பீடில் போய்ட்டு இருக்கேன் போயிட்டுருக்கும்போது நடுவில் அந்த ரோடு முடியுது பழைய ரோடு வருது அது கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது நான் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நான் என்ன பண்ண முடியும் நான் ஸ்லோ பண்ணி நான் நிதானமாக போகலாம் இல்லைன்னா டயர் பஞ்சர் ஆகிடும் இல்லைன்னா டயர் தேஞ்சு போகும் லட்டிங்களா இல்லை ஆக்சிடெண்ட் ஆகும் இங்கே வாப்லிங் ஆகி கரெக்டாக அந்த மாதிரி நிகழ்வுகளை தான் பேசுகிறோம் அப்போது எந்த நேரத்தில் நான் வேகமாக போகணும் எந்த இடத்துல நான் நிதானமாக இருக்கணும் எந்த நேரத்தில் நான் எப்படி எடுக்கணும்னு ஒரு வழிகாட்டுதல் தான் நான் ஜோதிடமே இப்போ இது தனி ஒரு அமௌான விஷயமான விஷயமாக பார்க்காதீங்க அதுதான் ஏல்பினோட நோக்கமே கூட சரிங்களா ரைட் பூசம் அப்படி தான் இருக்கும் பிரச்சனையோடு தான் இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அதை சுமூகமாக மாற்றிக்க முடியும் இது எல்லாமே இப்போ நம்ம சொல்கிற பலனெல்லாம் புது பலன் தான் பேசுகிறோம் அதனால் எல்லாேருக்கும் இது பிரச்சனை வந்து தான் தீரணும் நம்ம கட்டாயமாகவும் சொல்லலை ஆனால் இந்த நட்சத்திரம் போகும்போது பிரச்சனை வந்தால் ஒரு கன்சல்டேஷன் பண்ணால் எடுங்க இல்லைன்னா இதுக்கு கன்சல்டேஷனோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் நிதர்சன வாழ்க்கை அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஜாதகம் ஜாதகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நிஜ வாழ்க்கை கரெக்டாக ஆயுள்யன் நட்சத்திரம் இந்த ஆயில நட்சத்திரம் போகும்போது ஒரு சிலர் இயல்பாக வெளிநாடு போக வேண்டிய வெளியூர் போக வேண்டிய தேவை வந்து கணவன் மனைவி பிரிவு இயல்பாக நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா அதுவே ஒரு பரிகாரம் மாதிரி ஆகிடும் அப்படி அமைஞ்சதுன்னா நான் பிரிஞ்சுருக்கினேன்னு ஏங்காமல் இதை தான் என் பாதைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போங்க சரிங்களா இல்லைன்னா இங்கே இருக்குன்னு சொல்லி அதிக விரயங்களை தேடி போகிறதுனாலேயே இந்த கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள் வரும் இதுதான் விஷயமே சரிங்களா அப்படி சிக்கல் வருதுன்னா மறுதாளி கட்டணும் இவ்வளோ தான் விஷயமே சரிங்களா ஸோ இந்த இந்த நேரத்தில் இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போது அது அழகாக நீங்கள் கொண்டு போயிடலாம் பாருங்கள் அதுக்காக தான் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறோம் இப்படி ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் வரல இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை பிரச்சனை வருது அப்படின்னா இதுதான் தீர்வு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வெளிநா வெளியூர் வெளிநாடு போகிறதன் மூலியமாக நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதும் முதல் மனைவியே இரண்டாவது மனைவியாகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நிகழ்வே உங்களுக்கு ஒரு தீர்வாகவும் மாறிடும் இதை இப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பிரச்சனைகள் வரும்போது அங்கே வீம்பு காட்டும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாகிடுது நான் திரும்ப சொல்கிறேன் கணவன் மனைவி உறவுன்றது ஒரு மனம் இரு உடல் அப்போது ஒரு மனமாக செயல்படாமல் வேறுபட்டு நிற்கும்போது தான் சிக்கல்களே உருவாகுது இது வெளியில் மற்றவங்க யாருக்கிட்டேயும் நீங்கள் ஒரு மனமாக இருக்க முடியாது அவசியம் கூட கிடையாது அவங்கவுங்களுக்குன்னு மனம் தனியாக இருக்குது ஆனால் கணவன் மனைவி உறவில் மட்டும்தான் ஒரு மனமாக ஆக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போது உங்கள் மனசை உங்கள் எதிர்பாலினம் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் எதிர்பணம் எதிர்பாலினத்தினுடைய மனசை நம்ம அக்செப்ட் தான் இந்த உறவு சரியாக இருக்கும் அது எப்படி இருக்குதோ அப்படி திருமணத்தின் போது என்ன வாக்குறுதி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுக்குறோம் மந்திரம் சொல்கிறோம் மந்திரம் சொல்லலை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உறவனுடைய அடிப்படை என்ன நல்லது கெட்டது இரண்டுலேயும் நான் உன்னுடன் ஒரு பாட்னராக இருக்க போகிறேன் அப்படிங்கிறது தானே அப்போது பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்றதுக்கு பதிலாக விலகி நிற்கிறது ஒரு தீர்வு இல்லை ஆனால் இந்த ஆயிலியம் போகும்போது பிரிவினைன்றது கொஞ்சம் இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு வேலைக்காக இடமாற்றுதல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டோன்னா நல்லபடியாக பாருங்க இது ஒரு தீர்வாக சொல்கிறோம் அடுத்தது மகம் நட்சத்திரம் நம்ம திரும்ப ஏற்கனவே பேசணும் ராகு கேதுக்கள் நட்சத்திரங்கள் போகும்போது போ ஏற்கனவே விதைத்த விதைகள் அறுவடை செய்யும் நேரமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் இந்த ஆயிலியம் நட்சத்திரம் இப்போ பூச நட்சத்திரத்தில் போட்ட விதைகளெல்லாம் இங்கே அறுவடை செய்யறதுக்கு நேரமாக இருக்கும் நல்ல விதைகள் போட்டிருந்து அங்கே அங்கே வந்து எதிர்பாலினத்தை உங்கள் பார்ட்னரை நீங்கள் நல்லபடியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி கடந்து வந்துருந்தீங்கன்னா இது அமோகமான நேரமாக இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவில் அங்கெல்லாம் ஏடாகூடமாக வார்த்தைக்கு வார்த்தை திரும்ப விதைச்சு செயலுக்கு செயல் எதிர்வினை ஆற்றி புண்படுத்தி இருந்தோன்னா அதெல்லாம் அறுவடை பண்ணுற நேரமாக இங்கே அமையும் இந்த மகம் நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரங்கிறதுனால ரைட்டுங்களா நிறைய விரக்திகளை கொடுத்துரும் இந்த நேரம் சரிங்களா ரைட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரமும் நல்லாயிருக்கும் இதில் வந்து பெரிய பிரிவினை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெருசாக ஒன்றும் அங்கே இருக்காது ஆனால் தாயார் மூலியமாக அழுத்தங்கள் உருவாகக்கூடிய நேரம் மாமியார் மூலியமாக அழுத்தம் உருவாகக்கூடிய நேரமாக இருக்கும் அல்லது வேலை வலுவ மனைவியிடம் காட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி நேரம் வரும்போது மனைவின்னா மனைவி சொல்லலை கணவனாக இருந்தாலும் சரி இது நம்ம முதலே சொல்லிவிட்டோம் இருபாலினருக்கும் சேர்த்து தான் பலன் சொல்கிறோம் இந்த நட்சத்திரங்கள் போகும்போது இந்த அழுத்தம் அங்கே எதிர்பாலினத்த காட்டாமல் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எதிர்பாலினரும் இவங்களுக்கு பூச பூர நட்சத்திரம் போயிட்டுருக்கு இவங்க அழுத்தத்தோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை சுமூகமாக இந்த இடத்த கடந்து போகலாம் கரெக்டுங்களா இந்த இடத்துல தாயார்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுக்குள்ளார தடையிடக்கூடாது இதை தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன் தாயினுடைய தலையீடுனால இங்கே சிக்கல்கள் வரும் சரிங்களா ரைட் அந்த தலையிடாமல் இருந்தால் இது சுமூகமாக கொண்டு போயிட முடியும் வேலை பலுக்களை வீட்டில் காட்டாமல் இருந்தால் இதை கடந்து போக முடியும் அவ்வளோ சுலபம்தான் இங்கே ரொம்ப பெரிய தாக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சரிங்களா ரைட்டு உத்திரம் நட்சத்திரம் போகும் அந்த ஒன்றாம் பாதம் போகும்போது இந்த ஒன்றாம் பாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்துட்டு சிம்ம லக்னம் போகும் சரிங்களா இந்த ஒன்றாம் பாதம் போகும்போது ஒரு அதிதீவிர பிரச்சனை ஒன்று உருவாகும் நான்ற ஈகோ பெருசாக தலையிட்டு காட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு ஜாதகர் புரிஞ்சுக்கிட்டால் எதிர்பாலனத்தில் இருந்து வர பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்க்க முடியும் சரிங்களா இல்லைன்னா இவங்க நிறைய பிரச்சனைகளை இந்த இடத்துல உருவாக்கிடுவாங்க இதனுடைய விளைவுகள் இங்கே இருக்காது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு போகும்போது அதனுடைய தாக்கங்களை சந்திக்க வேண்டி வரும் அதனால் இங்கே விதைக்கிறது அங்கே அறுவடை அப்போ இந்த உத்தரம் ஒன்று ஜாதகர் தன்னை ரொம்ப நிதானமாக கடைபிடிக்கணும் நான்ற ஈகோ கட்டாயமாக வெளிப்படும் அதை தவிர்த்து பேச்சில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேசும்போது விடுற வார்த்தைகள் பின்னாளில் அதை வட்டியும் முதலுமா திரும்பி கிடைக்கும் அது ஆண் பேசுனாலும் சரி பெண் பேசுனாலும் சரி உத்தரம் ஒன்று ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம் நல்லதை நிறைய விதைச்சி அந்த பார்ட்னருக்கான ரெஸ்பெக்ட்ஸும் வேல்யூஸும் கொடுத்தா அதனுடைய தன்மைகள் பின்னாடி நல்ல அறுவடையும் வரும் சரிங்களா ரைட் உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு அறுவடை காலம்னு சொன்னோம் இந்த நேரத்தில் ரொம்ப நிதானமாக கையாளணும் நல்லதும் நடக்கும் நீங்கள் ஏற்கனவே விதைச்சது நல்லதாக இருந்தால் இங்கே அறுவடை நல்லாயிருக்கும் அதனால் உறவு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேவைப்பட்டால் உங்கள் பார்ட்னரை நீங்கள் பொறுத்துக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவங்க வந்து உங்கள்கிட்ட சரியாக நடந்துக்கலை கொஞ்சம் பொறுமையாக போங்க சரிங்களா இந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் இரண்டாவது திருமணம் செய்துக்கிறது ஒரு தீர்வாக நம்ம சொல்கிறோம் இங்கே இருந்தால் கன்சல்ட் பண்ணணும் கன்சல்ட் பண்ணிவிட்டு இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு தீர்வாக அமையும் சரிங்களா அஸ்தம் நட்சத்திரம் போகும்போது இது பதினொன்று ஆக்டிவாக வலுவாக ஆக்டிவாகிற ஒரு இடம் அஸ்தம் ஒன்று அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த பிரச்சனை இருக்கும் பொதுவாகவே நடக்கிற நிகழ்வு இந்த நேரம் கட்டாயமாக இரண்டாவது திருமணத்தை பண்ணிவிடுங்க சரிங்களா இது வரைக்கும் பிரச்சனை வரல வாழ்க்கை சுமூகமாக இருந்தது அஸ்தம் வந்துருச்சு அஸ்தம் நட்சத்திரம் போகும்போது திருமணம் உறவில் பிரச்சனை அப்படின்னா இன்னொரு தமிழ் வரை திருமணம் பண்ணுங்கள் இந்த திருமணம் பண்ணுறது அந்த இரண்டாவது தாரத்தை முதல் தாரமாக மாற்றிட்டேன் முதல் தாரமே இரண்டாவது தாரம் அப்படிங்கிற நிலை வரும்போது அது சரியாகும் அப்படிங்கிறது தான் சரிங்களா தாலியை மாற்றி கட்டுறது நான் ஏற்கனவே ரெண்டு தடவை கட்டிட்டேன் மூணாவது தடவை கட்டுங்க மூணாவது தடவை கட்டிட்டேன் நாலாவது தடவை கட்டுங்க அதே மனைவிக்கு தானே கிட்ட சொல்கிறோம் மாற்றி கட்டினா தானே பிரச்சனை சரிங்களா இல்லைன்னா இந்த ஈகோ கிளாஷஸில் அங்கே டைவர்ஸ் நடந்து அந்த பிரிவினை இந்த உத்திரம் ரெண்டு மூணு நாளில் ரொம்ப அவஸ்தையாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த இரண்டாவது திருமணத்துக்கு இங்கே இடத்துல வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இந்த இடத்துல திருமணம் முதல் மனைவி டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிருந்தால் இந்த இடத்துல இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அழகாக அமையும் சரிங்களா இது ரொம்ப ரேர் பாருங்க இந்த ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் அப்படி இருக்குது அதனாலேயே அஸ்தம் ஒன்று போகிறவங்களுக்கு இரண்டாவது திருமணமாக கிடையவே கிடையாது அப்படி ஒரு அமைப்பு இல்லை சந்திரனுடைய நிலை பொறுத்து தான் அதை சொல்லணும் அதை ஜாதகம் பார்த்து தான் பேசணும் இங்கே பிரச்சனை இருந்தால் முதல் மனைவியே இரண்டாவது முறை தாலி கட்டிக்கோங்க அவ்வளோதான் தீர்வு சரிங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் என்னுடைய சுகம் மட்டுமே முக்கியம்னு தன்னிலை கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து நடந்துக்குவாங்க அதுதான் ஜாதகருடைய பிரச்சனை எதிர்பாலினம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போய் அதுவே வெடிக்கிற நிலைக்கு கொண்டு வந்துரும் தான் இங்கே இருக்க சிக்கலை சரிங்களா ரைட் அடுத்தது சித்திரை ஒன்று ரெண்டு இந்த சித்திரை ஒன்று ரெண்டு வரைக்கும் தான் கண்ணியில் இருக்குது தான் சித்திரை ஒன்று ரெண்டு மட்டும் பேசுகிறோம் இந்த சித்திரை ஒன்று ரெண்டு ரொம்ப கஷ்டகாலம் பொதுவாகவே கஷ்டம் அப்படி இருக்கும்போது திருமண உறவில் இந்த அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் சுயநலம் தான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும்ன்ற நினைப்பில் நடந்துக்கிட்டவங்களுக்கு இங்கே அதனுடைய அறுவடைகள் எதிர்பாலனத்தில் இருந்து பயங்கரமாக கிடைக்கும் நேரமே சரியில்லை எடுக்கிற முடிவுகளெல்லாம் தப்பாக இருக்கிற நேரம் இந்த நேரத்தில் நிதானமாக போகணும் பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் டிராவல் பண்ண முடியும்னா பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணணும் நான் இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய கார் வச்சுருக்கேன் இருக்கட்டும் அந்த காரம் பஞ்சர் ஆகும்ல அந்த காரும் பிரச்சனை அது இருந்தாலும் டயரில் காற்று இல்லைன்னா ஓடாது இல்லை அந்த நிலை இங்கே வரும் அப்படி இருக்கும்போது பத்து கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியுதா பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும் அதை கடந்து வரணும் நிதானம் ரொம்ப முக்கியம் சித்திரை ஒன்று ரெண்டு சித்திரை ஒன்று ரெண்டு நிதானமாக நடந்துக்கிட்டால் சித்திரை மூணு நாள் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள்லாம் நடக்கும் அப்பா இவ்வளோ பொறுமையாக இருந்தார் நான் தான் மாறி அவரை அக்செப்ட் பண்ணிக்கணும் அவருடைய செய்த அத்தனை தவறுகளையும் நான் மன்னிக்கணும்னு சொல்லி எதிர்பாலினம் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற நேரமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா டைவர்ஸ்லாம் முடிஞ்சு நான் ரிலீவ் ஆகிட்டேன்னு சந்தோஷமாக இருக்கிற நேரமாக இருக்கும் ஆனால் இது சந்தோஷமாக இருக்குமான்னா சந்தோஷமாக இருக்காது எங்கள் சித்திரம் முடிஞ்சு சுவாதி வரும்போது இந்த சுவாதி பூர்வீக தொடர்புகள்னு பேசணும் போன ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்திலே கடந்த ஆண்டுகளில் நம்ம செய்த வினைகள் டைவர்ஸ் முடிச்சிருந்தா இங்கே சித்திரம் அதையாக இருக்கும் ஏன்டா பண்ணோன்னு இருக்கும் தப்பு பண்ணிட்டோன்னு ரெக்ரெட் பண்ணுற இடமா இருக்கும் ரெக்ரெட் பண்ணி என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சிட்டோம் அப்படிங்கிற சங்கடத்தை உணரக்கூடிய நேரமாக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணாமல் சித்திரை ஒன்று சரியாக நடந்துக்கிட்டால் சித்திரை மூணு நாலு அழகாக போகும் இந்த சுவாதி நட்சத்திரமும் நல்லபடியாகவே அமையும் சரிங்களா ஆனால் பூர்வ ஜென்ம தொடர்புகள் அப்படின்னு இருந்தால் மட்டும் அதை ஜாதகம் பார்த்து தான் அந்த இடத்துல பலன் சொல்ல வேண்டியிருக்கும் சரிங்களா அடுத்தது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று நட்சத்திரங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்காது உள்ளுணர்வு தப்பாக இருக்கும் இருந்தே தப்பான கைடன்ஸ் இருக்கும் நான் பிடிச்ச முதலுக்கு மூணே கால்னு தப்பாக பேசுகிறோன்னே தெரியாமலே பேசிகிட்டு இருப்போம் அது அப்படி யோசிப்போம் எதிர்ப்பாளையினோம் நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் எடுத்துக்க மாட்டோம் அதனால் சிக்கல் இருக்கும் ஆனால் கடந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அது ஆனால் குரு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ரைட்டு விசாகம் நாலு விசாகம் நாலு போகும்போது கொஞ்சம் உச்சத்தை தோடும் ஆனால் நீர் புத்து நெருப்பாக தான் இருக்கும் ரைட்டுங்களா ஆனால் தவறு உணர ஆரம்பிப்போம் ஆனால் சரி பண்ணுறதுக்கான நிகழ்வுகளை இந்த இடத்துல நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது விசாகம் முடிஞ்ச அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் பிரச்சனைகள் அதிகம் சந்திக்காத ஒரு சூழ்நிலை அழகாக ஓடிட்டுருக்கோம் ஆனால் தாயினுடைய குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கும் ஜாதகருக்கு இதனுடைய தாயினுடைய தலையீடுனாலேயே மனைவி சகிக்க மாட்டாங்க அதை அதை பிடிக்காது இப்போ மனைவியையும் தாயையும் பேலன்ஸ் பண்ண தெரியாமல் தாய் பக்கம் அதிகமாக ஜாதகர் சாயறதுனாலேயே பிரச்சனைகள் அதிகமாகும் சரிங்களா கணவன் மனைவி உறவுக்கு தாண்டி தான் தாய் தந்தை எல்லாமே ஏன்னா நம்மளை நம்பி வந்து நம்ம கூட நல்லது கெட்டதில் அதிக நாள் நம்ம கூட இருக்க போகிறவங்க தான் கணவன் மனைவி உறவு இந்த இடத்துல தாய் கூட அடுத்தது தான் ஆனால் தாயினுடைய ஆசீர்வாதமும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அதை நான் தாயை பகைச்சிக்கோங்கன்னு நான் எப்போவுமே சொல்லலை ஆனால் ஒரு பேலன்ஸ் பண்ண தெரியணும் நம்ம இந்த பக்கத்தில் தாய் பக்கம் அதிகமாக சாய்ந்து போகிறதுனாலேயே மனைவி பிடிக்காமல் இருக்கும் நான் சொல்கிறேன் இங்கே பிரச்சனை வருபோனா பிரச்சனைகள் அதிகம் வெளியிலேயே இருக்காது ஆனால் இதனுடைய எல்லாம் இந்த இடத்துல கரெக்டாக கடந்துட்டவங்க அடுத்து நடக்கிற கேட்டை நட்சத்திரம் சுமூகமாக கொண்டு போவாங்க அனுஷ நட்சத்திரம் சரியாக கையாளாதவங்களுக்கு கேட்டை நட்சத்திரம் வரும்போது மனைவி வச்சு செய்வாங்க அல்லது கணவன் வச்சு செய்வாங்க இது ரொம்ப அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒரு தெளிவான சிந்தனையே இருக்காது தவறான முடிவினாலேயே அதையே சந்தோஷமாக செய்யக்கூடிய நிகழ்வாக இருக்கும் தப்பு பண்ணுறோன்றதே பெருமையாக பேசிக்கிட்டு சுற்றுற ஒரு காலகட்டம் மாதிரி போயிட்டுருக்கும் இது ரொம்ப கஷ்டமான காலகட்டம் நம்ம தப்பு பண்ணுறோன்னே தெரியாது எதிர்ப்பாதத்தில் இருக்கவங்களும் நம்மளை ரொம்பவே துன்புறுத்திடுவாங்க சரிங்களா ஈகோ கிளாஷு உச்சியில் இருக்கும் அதனால் இந்த அனுஷன் நட்சத்திரத்தை சரியாக கையாண்டவங்களுக்கு கேட்டை நட்சத்திரம் நல்லபடியாக போகும் இல்லைன்னா சிக்கல் சந்திக்க வேண்டி வரும் கேட்டை நட்சத்திரம் போகும்போது பிரச்சனைகள் இருக்கவங்க இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறத ஒரு தீர்வாக இங்கே சொல்கிறோம் சரிங்களா அனுஷன் நட்சத்திரம் போகும்போது அம்மா பேச்சு தான் முக்கியம் எனக்கு நான் வந்து பெற்றதே அம்மா தான் அப்படின்னு சொல்லி அம்மா மட்டுமே முக்கியம்னு யாராவது பேசுனாங்கன்னா அது பிரிவினையாகி இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகளாக அமைஞ்சிடும் ஆனால் அது இந்த இரண்டாவது திருமணம் அமைஞ்ச பிறகு நல்லா இருக்குமா அதுவும் கொடுமையாக தான் இருக்கும் அதுதான் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய நிகழ்வு தயவுசெய்து இரண்டாவது திருமணம் ஒரு ஆப்ஷன் எப்பவுமே இருக்குன்னு ரெண்டு பாலினரும் யோசிக்காதீங்க அது நல்லாவே இருக்காது முதல் திருமணம் சரியாக வராதவங்களுக்கு இரண்டாவது திருமணங்களும் பெருசாக சுகப்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒரு இருபது சதவீதம் பேர் நூறு பேருக்கு முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி ரெண்டாவது திருமணம் நல்லா அமைஞ்சதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர் சரிங்களா ரைட் அடுத்தது இந்த கேட்டு நட்சத்திரம் நல்லபடியாக போனால் அடுத்தது மூல நட்சத்திரம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இந்த கேட்டு நட்சத்திரம் போகும்போது நடந்த நிகழ்வுகள் அது நீர் பூத்து நெருப்பு மாதிரி மூல நட்சத்திரம் போகும்போதும் அதனுடைய தாக்கங்கள் கண்டினியூ ஆகி கரெக்ட்டுங்களா இந்த கேதுவை பற்றி ஏற்கனவே சொன்னோம் கேதுனுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்குங்க பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்புகள்னு பேசணும் கரெக்டுங்களா ஏற்கனவே விதைத்த விதைகளுடைய அறுவடைகள் எல்லாம் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நீங்கள் என்ன விதைச்சிங்கன்றதை பொறுத்தது சரிங்களா ரைட் அடுத்தது பூராடம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் கட்டாயமாக இரண்டாவது திருமணம் பண்ணிக்கோங்க நல்லபடியாக இருந்தால் கூட ஒரு தடவை பண்ணி வச்சுருங்க அது வேற சில நன்மைகளையும் உங்களுக்கு உருவாக்கி தரும் சரிங்களா கேட்டை நட்சத்திரம் வரும்போது டைவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் உங்களுக்கு சுமூகமாக இருக்காது அப்படியே திருமணம் ரெண்டாவது திருமணம் பண்ணாலும் நல்லா இருக்காது அந்த நாலு வருஷம் ரணம் அனுபவிக்க வேண்டிய நேரமாக இருக்கும் அதை அனுபவித்து பூராட நட்சத்திரம் போகும்போது தான் ரெண்டாவது திருமணம் நடக்கும் இந்த ரெண்டாவது திருமணமும் பிரச்சனைக்குரிய திருமணமாக தான் அமையும் அதுதான் இங்கே சொல்கிறோம் அதனால தான் இந்த போராட நட்சத்திரம் ரொம்ப கஷ்டம் அதனால் முதல் திருமணமே எவ்வளோ தேவலாமே நான் ஏன் இந்த தப்பு பண்ணுன்னு நின்று வாய் வெளிலையும் சொல்ல முடியாது உள்ளேயும் முழுங்க முடியாமல் ஒரு அவஸ்தை நிலை உங்களுக்கு உருவாகும் இது நீங்கள் அதனால தான் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா சரிங்க அடுத்தது உத்திராடம் ஒன்றாம் பாதம் இது ஒரு நல்ல காலம் சரிங்களா ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் ஓடும் அதில் ஒரே ஒரு விஷயம் தாயினுடைய தாக்கம் இருக்கும் கணவனும் சரி மனைவியும் சரி ரெண்டு பேரும் அவங்க அம்மா பேச்சு கட்டிகிட்டு இருப்பாங்க இது இவங்க தாய்களினுடைய தலையீடுகள் இந்த கணவன் மனைவி உறவுக்கு உள்ளார வந்துருச்சுன்னா இவங்களுடைய பிரச்சனைகள் பூதாகாரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு வருஷம்தான் ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் நான் பெருசா நீ பெருசான்னு இவங்க இல்லை சண்டை பிரச்சனையான காரணம் மூல காரணம் பார்த்திங்கன்னா தாய்களாக இருப்பாங்க இந்த தாய்களினுடைய தலையீடு அவங்க அக்கறைன்ற பேரில் என் புள்ள என் பொண்ணுன்னே பேசி பேசியே நீ அப்படிலாம் ஒன்றும் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை நீ இதை சகிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னே பேசி இந்த பெண்ணினுடைய மனசோ பையனுடைய மனசோ கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த நட்சத்திர புள்ளியில் அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க நல்லா தான் இருப்பாங்க ஆனால் இவங்க தாய்கள் சும்மா விட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் தொழில் ரீதியான பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்குது அதனால கொஞ்சம் நிதானம் தேவை இந்த ஒரு வருஷம் சரியான விதைகள் போட்டுட்டோன்னா அடுத்த மூன்று ஆண்டுகள் கொஞ்சம் கஷ்டமான காலம்தான் தான் ஜாதகருக்கு உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு எடுக்கிற முடிவுகளெல்லாம் தப்பாக இருக்கும் ஆனால் உங்கள் மனைவி அல்லது கணவர் உங்களை அழகாக டால்ரேட் பண்ணுறதுக்கான பொறுமை இருக்கும் இல்லைனா நீங்கள் எடுக்கிற தவறான முடிவுகளுக்கெல்லாம் அவங்க பேசுகிற பேச்சு நீங்கள் பேசுகிற பேச்சு அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகி அவங்க வேறு மாதிரி சங்கடம் உங்களுக்கு உருவாக்கி தருவாங்க அதனாலயே உங்கள் கசப்புகள் நான் திரும்ப சொல்கிறேன் கைப்பிடி இல்லாத கத்தி கணவன் மனைவி உறவுன்றது அடுத்தவங்களை குத்துணுன்னு போதெல்லாம் உங்கள் கை தான் அடுத்தவங்களை குத்த முடியும் உங்களை காயப்படுத்திட்டு தான் அடுத்தவங்களை காயப்படுத்துகிறீங்க இந்த புரிதல் இருந்துடுச்சுனாலே நீங்கள் காயப்படுத்துறது பண்ண மாட்டிங்க காயப்படுத்திட்டாமல் இருந்துட்டாலே அடுத்த உறவு உங்களை சகிக்கிறது உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான இடங்கள் உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க அப்படி தான் கடந்து போகணும் பாருங்கள் ஏன்னா கசப்பான உறவு இல்லாத ஒரு கணவன் மனைவி உறவு இல்லவே இல்லை பெற்றவர்கள் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடியோவை உங்கள் குழந்தைங்களுக்கு போதுன்னா நீங்கள் எங்கே விலகி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு கணவன் மனைவி உறவு ஒரு பெட்ரூமில் நடக்கிற பல நிகழ்வுகள் ஒன்று கடவுளுக்கு தெரியும் அந்த கணவன் மனைவிக்கு தெரியும் மூன்றாவது ஆளாக ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும் அதை தாண்டி வெளியில் இருக்க பெற்றோர்களுக்கு அங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன நடந்ததாக வெளியில் சொல்லப்படுதோ அதெல்லாம் உண்மையை மறைக்கும் செயல்கள் மட்டுமே இந்த கணவனோ மனைவியோ உள்ள என்ன நடந்ததுன்னு வெளியில் பச்சையாக சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியாது ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்டதை வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னு சொல்லி சப்போர்ட் பண்ண போய் அதை வேறு மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போய் நிற்கும் அங்கே அங்கே இருந்த பிரச்சனை அங்கேயே சரியாயிடும் நம்ம கண்ணு காணாமல் இருந்தால் நம்ம மூதாதையர்கள் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தபோது என்ன செஞ்சாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதில் எனக்கு தெரியாது நீயே தான் சரி பண்ணிக்கணும்னு சொன்னதுனாலே அவங்களுக்குள்ளாரையே அதை சரி பண்ணிக்க முடிஞ்சு பல பேர் வாழ்ந்துருக்காங்க அப்படி இல்லைன்னா நம்ம மூதாதையர் காலத்துலையும் பல டைவர்சஸ் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் இப்போ டைவர்ஸ்க்கான காலங்கள் வரும்போதெல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல நிகழ்வுன்னு எடுத்துக்கக்கூடாது அதை தாண்டி அன்பை அதிக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழிவகை நடக்கும் திரும்ப நட்சத்திரத்துக்கு வரும் உத்திராடம் ரெண்டு மூணு நாள் போகும் காலத்தில் உங்கள் முடிவுகள் தப்பாக போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படி இருந்தால் உங்கள் மனைவி அல்லது கணவர் உங்களை உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கான விதை உத்திராடம் ஒன்று போகும்போது நீங்கள் விதைச்சிருக்கணும் அப்போ தான் அது அறுவடைக்கு வரும் சரிங்க திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாள் ரொம்ப அழகான உறவு போகும் ஆனால் உங்கள் கணவன் மனைவி உறவில் பேச்சுவார்த்தையின் மூலியமாகவே பிரச்சனைகள் நம்ம ஒன்று ஒரு அர்த்தத்தில் பேசுவோம் எதிர்பார்த்தத்தில் இருக்கவங்க வேறு அர்த்தத்தில் எடுத்துக்குவாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணாதீங்க அக்செப்ட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாள் பிரச்சனை இல்லாத தான் ஆனால் நம்மளே பேசி பேசியே பிரச்சனையை பெருசாக்கிடுவோம் ஸோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க உங்கள் கருத்தை அங்கே திணிக்காதீங்க அவங்க கருத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணுன்னு கட்டாயம் இல்லை அவங்க அப்படி தான் நான் இப்படி தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் இது ஈஸியாக கடந்து போகலாம் அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா உங்கள் ஈகோ ரொம்ப பெருசாக இருக்குது சரிங்களா அந்த இடத்துல கட்டாயமாக நீங்கள் உங்கள் தாயினுடைய தலையிட நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது பிரச்சனை இருக்குதுன்னா கட்டாயமாக நீங்கள் இரண்டாவது முறை திருமணம் பண்ணிக்கோங்க முதல் மனைவியை இரண்டாவது முறை திருமணம் பண்ணிக்கோங்க திருமணம் ஒன்று நல்ல காலம்தான் சொன்னேன் அந்த இடத்துல பிரச்சனையை பெருசாகனாலோ அல்லது உத்திராடம் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாள் போகும்போது டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டவங்க திருமணத்தில் அந்த வழியை அனுபவிச்சுட்டு அவிட்டம் ஒன்றில் ரெண்டில் திருமணத்துக்கு வழிவகை கிடைக்கும் சரிங்களா ரைட் இப்போது இதில் இல்லாமல் உத்ராடம் ரெண்டு மூணு நாள் நல்லா கடந்தவங்க நல்ல விதைகள் போட்டவங்க திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாள் நல்லா போகும் இந்த திருவோணம் நல்லா போனவங்க அவிட்டத்தில் அந்த வர பிரச்சனைகளை சமாளிக்க தெரியும் தாயை எங்கே நிறுத்தணும்னு தெரியும் இரண்டாவது திருமணம் பண்ணிட்டு அழகாக அந்த நிகழ்வை கடந்து போயிட ஈஸியாக முடியும் அவிட்ட மூணு நாள் இங்கே ஒன்று ரெண்டில் ஏதாவது தப்பாக விதைச்சிருந்தா அதனுடைய நிகழ்வுகள் மூணு நாளில் அழுத்தமாக இருக்கும் கொஞ்சம் நீருப்பூத்து நெருப்பு மாதிரி இருக்கும் இந்த தாயினுடைய பிரச்சனைன்னா அந்த பக்கம் தாயினுடைய பிரச்சனைகள் வரும் வேலையில் பிரச்சனைகள்னால சிறு சிறு பிரிவிடங்கள் வரலாம் ஆனால் இதை சாதாரணமாக கடந்து போக முடியும் சரிங்களா இந்த இடங்களில் கடந்தவங்க சதயம் நட்சத்திரம் போகும்போது நல்ல விதைகள் போட்டிருந்தா நல்ல விதைகள் பிரச்சனைகளை விதைச்சிருந்தால் பிரச்சனைகளையே அறுவடை செய்யக்கூடிய காலகட்டமாக நம்ம கடப்போம் சரிங்களா அடுத்தது பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் போகும்போது நல்லா தான் போகும் ஆனாலும் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது நல்லது பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த பிரச்சனை தலை காட்டிச்சினாலே நீங்கள் தெளிவாக தான் இருப்பீங்க உங்களுக்கு இதை சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் போய் இன்னொரு தடவை தலை கட்டிகிட்டு வந்துடுங்க அழகாக அது நல்லபடியாகவே கடந்து வந்துடலாம் ஏன்னா தெளிவு இருக்கும் சிந்தனையில் குரு மட்டும் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையை எட்டி பார்க்காது அழகாக கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அழகாக அமையும் ஆனால் பிரச்சனை வரும் இதை கடக்கிறதுக்கான தெளிவு இவங்ககிட்ட இருக்குன்றது மட்டும்தான் சரிங்களா உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாங்கன்னா அனுபவத்திலேருந்து இது வரைக்கும் கற்றுக்கிட்ட பாலம் அனுபவமாக இருக்கும் இந்த அனுபவம் கரெக்டாக உங்களுக்கு வழி கொடுக்கும் அதனால பேசி பேசியே சரி பண்ணி அழகாக இருக்கிற திருமணத்தை தக்க வச்சுக்கோங்க சரிங்களா ஏற்கனவே ராகுவனுடைய காலத்தில் திருமணம் பிரிவு உருவாகி இருந்தால் போரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று போகும்போது இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா போரட்டாதி நாலு போரட்டாதி நாலு போகும்போது தொழில் மூலியமாக தாயின் மூலியமாக திருமண உறவில் சிறு விரிசல்கள் இருக்கும் சரிங்களா இதை கடக்கணும் இந்த இடத்துல நல்ல விதைகளை போட வேண்டிய நேரம் நான் திரும்ப இப்போ நல்லா கவனிங்க எங்கே விதைக்கணும் எங்கே அறுவடை பண்ணணும் இப்படி தான் பேசுகிறேன் உறவுனுடைய தன்மை என்னென்னா அன்பை தான் விதைக்க சொல்கிறோம் வேற என்ன சொல்கிறோம் அந்த பொறுமை எதிர்ப்பதம் தப்பாக இருந்தாலும் ஹூ இஸ் ரைட் இல்லை வாட் இஸ் ரைட் பிரச்சனை ஈகோ கிளாஷாக இருந்தால் ஹூ இஸ் ரைட்டுன்னு பேசுவோம் யார் பேசுகிறது சரி நான் தான் சரியாக பேசுகிறேன் நீ தான் சரியாக பேசுகிற நீ தப்பாக பேசுகிற இந்த பேச்சு தான் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார வெளியில் நீங்கள் எப்படி ஒன்றுமும் நடந்துக்கோங்க கணவன் மனைவி உறவில் யார் பேசுறது சரியில்லை எது சரின்றது மட்டும்தான் நிகழ்வு இந்த எது சரி அப்படிங்கிறத தாண்டி தப்பாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு தப்போ ரைட்டோ அவங்க கூட இருக்கேன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த பாண்டுக்கான உறவுக்கான வலுவுக்கான இடமே அதுதான் அதுதான் விதைன்னு சொல்கிறோம் நீ தப்பாக இருந்தாலும் நீ தப்பே பண்ணாலும் நான் அவங்க கூட இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு உறுதுணை தான் வாழ்க்கை உறவு இல்லையா அப்புறம் எப்போதும் உங்கள் பாசத்தை காட்ட போகிறீங்க நல்லா இருக்கும்போது நான் பாசமாக இருப்பேன் நல்லா இல்லாத போது மோசமாக நடந்துக்குவேன்னு சொல்கிறது அது என்ன உறவு அது உங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷனை எப்படி தான் காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கும்போது காட்டுறது பேர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லை பிரச்சனை இருக்கும்போது காட்டும்போது தான் அதை லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவோம் கரெக்டாக ரைட் அதை தான் விதைக்கிறதுன்னு சொல்கிறேன் அது அறுவடைன்னு சொல்கிறேன் சரிங்களா ரைட் அடுத்தது உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி போகும்போதும் பிரிவினையும் இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகளும் உருவாகும் சரிங்களா இந்த இடம் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இரண்டாவது திருமணத்தை நான் ஒரு வாய்ப்பாக சொல்கிறேன் முதல் மனைவியே இரண்டாவது முறை திருமணம் செய்துக்கிட்டு வாழுங்க உத்திரட்டாதி போதா கட்டாயமாக நீங்கள் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கணும் இந்த ஒரு பிரச்சனை வந்து வருதுன்னு எட்டி எட்டி பார்த்துட்டாலே திருமணம் போய் பண்ணிவிடுங்க இதை கட்டாயமாக சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்துக்கு சரிங்களா ரைட்டு அடுத்தது ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தளவில் ரொம்ப குய்தியாக நடந்துக்கும் தாய்க்கும் தாரமும் ஒரே மாதிரி நடந்துக்குவாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரே குணாவசியம் இருக்கிறதுனால யார் ரைட்டு யார் தப்புன்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாத உங்களை பஞ்சாயத்துக்கு நடுவில் நிறுத்திடுவாங்க அதுவே சிக்கலாகும் ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ளார நல்லா இருப்பாங்க ஆனால் நம்மளை பைத்தியக்காரனாக்கிடுவாங்க ஆக்கிடுவாங்க சரிங்களா அதனால் தாயினுடைய தலையீடு கணவன் மனைவி உறவில் இந்த இடத்துல இருக்கக்கூடாது சரிங்களா இங்கே விலகி நிற்கணும் கணவன் மனைவி உறவுக்குள்ளார பிரச்சனை வருதுன்னா தாய் விட்டு கொடுத்து போகணும் இந்த இடத்துல ஏன்னா அவங்க தான் ரொம்ப நாள் ஒன்றா இருக்க போகிறாங்க தாய் இந்த இடத்துல ஏன் விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறேன் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னா விலகி நின்னால் தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுக்குள்ளார போய் தலையிடக்கூடாது உங்கள் வாழ்க்கை நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி தான் விலகி நிற்கணும் அதுதான் நீங்கள் காட்டுற அவங்களுக்கான பாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ தாயை விலக்கிட்டு மனைவி கூட போயிடலாமா விளக்குங்கன்னு சொல்லலை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளில் குறவே வைக்காதீங்க அது பெரிய பிரச்சனையாடும் கணவன் அதுவே மனைவிக்கு பிரச்சனையாடும் நீங்கள் மனை உங்கள் அம்மாவை நடத்துகிற விதம் பார்த்தே மனைவிக்கு உங்கள் மேலே வெறுப்பு வரும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் அதனால் உங்கள் ம அம்மாவையும் நல்லபடியாக நடத்தினாதான் அம்மாவுக்கு போடுற விதை கிட்ட கிடைக்கும் அம்மாவையும் நல்லா நடத்தணும் மனைவியும் நல்லா நடத்தணும் இதை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ரேவதி நட்சத்திரத்துக்கு சரிங்களா இப்படி தான் இது இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்க போகிறேன் ஒரு உறவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த காத்தாடியையும் நூல் மாதிரி நூலை எங்கே விடணும்னு தெரியணும் எங்கே இழுக்கணும்னு தெரியணும் நூலை விட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் அந்த உறவு அர்த்தம் இல்லாமல் போயிடும் நூலை இழுத்துக்கிட்டே இருந்தாலும் அருந்து போயிடும் கரெக்டுங்களா இந்த கணவன் மனைவி உறவு அந்த மாதிரி தான் ஒரு நூல் இழைதான் நீங்கள் எங்கே இந்த நூலை உடணும்னு தெரியணும் எங்கே இழுக்கணும்னு தெரியணும் இதை யாரும் உங்களுக்கு சொல்லித்தரவே முடியாது உங்களுடைய அனுபவம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்க முடியும் அதனால் விட்டு படித்து தப்பு பண்ணி சரி பண்ணி தான் கொண்டு போக முடியும் உறவை பொறுத்தளவில் கணவன் மனைவி உறவில் தவறு பண்ணால் அதை பெருசாக ஈகோயிஸ்டிக்காக மாற்றாதீங்க வெளியில் பெட்ரூமுக்கு வெளியில் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஈகோ பார்க்குறதுன்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன் ஆனால் பெட்ரூம்குள்ளார இருக்கிற அந்த கணவன் மனைவி உறவுக்கு நீங்கள் ஈகோ பார்த்தீங்கன்னா அர்த்தமே இல்லை என்ன அர்த்தம் இருக்குது அந்த இரு உடல் ஒரு மனம் அப்படின்னு மாறணும் ஒரு மனமாக மாறினாதான் அதுக்கு பேர் பாசம் இல்லைன்னா அது அன்பு பாசம் அர்த்தமே இல்லை இதை யோசிங்க சரிங்களா அடுத்தது இங்கிலீஷ்லேருந்து ஒரு விஷயம் சொல்லி இதை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் கோபப்பட்டா அதை வய ஆர் யூ கெட்டிங் மேட் அட் மீன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் மேட் அப்படிங்கிற வார்த்தை பைத்தியம்னு அர்த்தம் அதாவது கோபப்பட்டா பைத்தியமான நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம் பைத்தியம்னு நான் யாரையும் சொல்லலை பைத்தியமான மனநிலை சரிங்களா ஒரு பைத்தியத்துக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் நானும் பைத்தியம் மாதிரி நடந்துக்கணுமா இல்லை நான் தெளிவானவன் நிதானம் காட்டணுமா இதை கொஞ்சம் யோசிங்க யோசிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் பைத்தியம் மாதிரி ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னா அந்த இடத்துல அவரை கோபப்பட விட்டுட்டு நான் நிதானமாக நடந்துக்கிட்டு என்னுடைய அந்த எதிர்ப்பதத்தில் இருக்கிற பைத்தியம் தெளிஞ்சு நிதானத்துக்கு வரும்போது என்னுடைய சைடில் இருக்கிற நியாயத்தை சொன்னா கட்டாயம் புரிஞ்சுக்க போகிறாங்க இந்த நிதானம் தான் தேவை அந்த நொடிக்கு அதனால் மற்றவங்களுடைய பைத்திய கார்த்தனத்தை நீங்களும் பைத்தியம் மாதிரி நடந்துக்காமல் ரெண்டு பேரும் பைத்தியமாக நடந்துக்கும் போது தான் அந்த டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்குது இவ்வளோ புரிதல் இருந்தால் போதும் உங்கள் உறவுகளை நீங்கள் நிறைய நீங்கள் மேம்படுத்தி கொண்டு வந்துடலாம் எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும் உறவுகளை நாளுக்கு நாள் மேம்படுத்தணும் பிரச்சனையான காலத்தில் தான் நீங்கள் இன்னும் தன்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற புரிதல் இருந்தால் எல்லார் வாழ்க்கையும் சுபுட்சமாக இருக்கும் எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் இயல்பில் சார்பாக புதவுடைய சாரனுடைய சார்பாகவும் எல்லோருக்கும் நல்ல திருமண வாழ்க்கை அமையணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி